எங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலிய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்துக் கொண்டு வருகின்றோம் காலங்காலமாய் இருக்கின்ற பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தமிழக கடற்கரை எங்கும் சோகம் அப்பியிருக்கிறது இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு எல்லையை கடப்பது என்பது ஒரு சர்வதேச குற்றம் போல் ஒரு தீவிரவாதம் போல் தூக்கு தண்டனை வரைக்கு சென்று மீண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த விவகாரங்களை பார்க்கின்ற போது மத்திய அரசு என்ன செய்கிறது சிங்கள கடற்படை நம்முடைய மீனவர்களை பிடிக்கின்ற போது இந்திய கடற்படை என்ன செய்கிறது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு நீண்ட விவாதமாக அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிகிறது என்று சொல்கிறார்கள் சில ஒப்பந்தங்களை போடுகிறார்கள் அதற்கு பிறகும் இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த எல்லையை தாண்டுகிறார்கள் என்று சொல்கிறார்களே கடலில் எல்லையை எப்படி தீர்மானிப்பது கடலில் எல்லையை தீர்மானிக்க முடியுமா காற்றும் அதனுடைய வேகமும் படகு எங்கு கொண்டு செல்கிறதோ அங்கு கொண்டு செல்லும் உலகெங்கும் சர்வதேச சட்டத்தின்படி எல்லை மீறுகிறவர்களை எச்சரித்து அனுப்பிவிடுவார்கள் ஆனால் இவர்கள் சுட்டு அனுப்புகிறார்கள் இவர்கள் சிறையில் அடிக்கிறார்கள் என்று போது இது ஒரு மிகப்பெரிய விவகாரமாக தான் இருக்கிறது நிறைய மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது எத்தனையோ பேர்களுடைய மீன்பிடி பொருட்களை அவர்கள் சேதப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு என்ன தீர்வு மீனவர்களுடைய தொடர்ந்து ஏற்படும் இந்த இன்னல்களை தீர்க்க மத்திய அரசு முயலுகிறதா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் அன்பழகனார் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார் தேசிய மீனவர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் இளங்கோ அவர்களும் நம்முடைய இருக்கின்றார் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு முரளிதரன் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து அவர்களிடம் நான் கேட்கின்ற தான் உண்மையிலே அங்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மீனவர் காரைக்காடை சேர்ந்தவர் குணசேகரன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கின்றார் காரைக்கால் கிராமத்து பஞ்சாயத்தார் வீரதாசன் அவர்களும் வந்திருக்கின்றார் ஏன்னா அந்த பகுதியில் எல்லாமே தினந்தோறும் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தெற்காசிய மீனவர் பேரவையினுடைய தலைவர் ஃபாதர் சர்ச்சில் அவர்களும் நம்முடைய இருக்கின்றனர் இத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாமல் இருக்கின்றார்களே அப்போ இந்த மீனவர்கள் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நம்ம விவாதத்தை தொடரலாம் மீனவ மக்களுக்கு இருக்கும் தொல்லைகள் போதாதென்று இன்னொரு தொல்லையை தானமாக தர முடிவெடுத்திருக்கிறது மத்திய வேளாண் அமைச்சகம் அயல்நாட்டு மீன்பிடி படகுகளை நம் நாட்டு பிரத்யேக பொருளாதார மண்டலங்களில் அனுமதிப்பது மற்றும் உள்நாட்டு மீன்பிடி படகுகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடு விதிப்பது என்று புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன மீனவர்களின் வாழ்வாதாரத்தை குழிதோண்டி புதைக்கும் இத்தகைய மத்திய மீன்வளத் துறையின் கட்டுப்பாடுகளால் மீனவ மக்கள் கடும் அவலத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர் தமிழகத்தில் உள்ள ஐயாயிரத்து ஐநூறு விசை படகுகளில் எண்பது சதவீத படகுகள் இருபது மீட்டர் நீளத்திற்கும் அதிகமானவை ஆனால் இவை பதினைந்து மீட்டராக குறைக்கப்பட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது நீளத்தை தக்க வைத்துக் கொள்ள மத்திய அரசின் அனுமதி கடிதம் கடலோர காவல் படையின் பயண அனுமதி இவையெல்லாம் மீனவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நட்ட நடு வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டு நடுக்கடலின் மீன்பிடிப்பதை பற்றிய கொள்கை முடிவெடுப்பவர்கள் இது பற்றி யோசிக்க வேண்டும் என்பதை மீனவ மக்களின் பார்வையாயிருக்கிறது நமது பகுதியில் வெளிநாட்டு படகுகளுக்கு அனுமதி அளிக்காமல் ஆழ்கடல் மீன்பிடித்தல் தொடர்பாக வெளிநாட்டு நிறுவனத்துடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது கூட்டு முயற்சிக்கும் அனுமதி அளிக்காமல் நமது பாரம்பரிய மீனவ சமுதாயத்துக்கான மீன்வளத்தை பாதுகாத்தல் மட்டுமே மீனவ மக்களின் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை தர முடியும் இதை புரிந்து கொண்டால் மட்டுமே அரசு மீனவர்களுக்கு புது வாழ்வு அழிக்க முடியும் உண்மையாகவே இந்த மீனவர்கள் எந்த அளவுக்கு சிங்கள கடற்படையால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா என் பெயர் ராமன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் சேர்ந்த காரைக்கால் மடு விசைப்பிறகு உரிமையாளர் நான் நேவி பிரச்சனையால் இலங்கை நேவி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நானும் ஒருத்தன் அப்போ எங்க போட்டில் இருந்த இன்ஜின் மேலே தண்ணி எல்லி ஊற்றி தண்ணியை ஊற்றி இன்ஜினை பழுதாகிட்டாங்க கடன் வாங்கி தான் வட்டிக்கு வாங்கி தான் அந்த விசைப்பட உருவாக்குறோம் எங்களால் ஒழுங்காக தொழில் பார்க்க முடியல அங்கே போவாது இங்கே போவான்னு சொல்கிறாங்க நாங்கள் மீனவர் வந்து கடலில் மீன் பிடிக்க தான் போவோம் தவிர கஞ்சா கடத்தல் போகல இவ்வளோ படகுகள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இப்போ எண்பத்தி நாலு படகுகள் விட்டாங்கள எந்த போட்டில் வந்து கஞ்சா எடுத்தாங்களே அந்த கவர்மெண்ட்டு அதை செய்யாமல் மதுரை கோர்ட்டில் வந்து மீனவர்கள் கஞ்சா ஏற்றுறாங்க தங்கம் ஏற்றுறான்னு பொய்யான வாழ்க்கை தமிழக மக்களுக்கு பரப்புகிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் இது வந்து தரம் தருவன் சொல்றதோடு சரி ஏமாற்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் குழந்தைக்கு தாய் தந்தையர் வந்து ஆதாரம்னு சொல்லுவாங்க அதை மாதிரி கடலுக்கு வந்து மீனவன் ஆதாரம் மீனவனுக்கு கடல் ஆதாரம் அப்படிப்பட்ட ஒரு மீனவன் வந்து பிடிக்க போகிற நேரத்தில் அதாவது கடல் க கடல் வந்து மீனவனுக்கு சொந்தமான கடலில் மீனவன் பிடிக்க போகிற நேரம் அவருக்கு வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வேணுமா இவன் மீனவன் என்ற அடையாளம் இருந்தால் தான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போல்ல பாரம்பரிய மீனவர்களுக்கு அப்போ கிடையாது எங்களுடைய காலத்தில் எங்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து மீன் பிடிச்சு தான் எங்களை காப்பாற்றினாங்க அவ்வளவு காற்றும் மழையும் வெயிலும் அவங்களுடைய உடம்பில் தாங்கி கட்டுமரத்தில் அப்போ இன்ஜினெல்லாம் கிடையாது கட்டுமரத்தில் மீன் பிடிச்ச நேரத்துலலாம் எங்களுக்கு எந்த ஆதாரமும் எங்கள் தந்தையருக்கு கிடையாது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆதாரம் இருந்தால் மீனவன் பிடிக்கலாம் இல்லை என்றால் அவன் வீட்டிலே படுத்து தூங்கலாம் கடலையே நம்பி வாழ்கிற மக்களுக்கு ஆதாரம் கேட்டால் அந்த மக்கள் எங்க போவாங்க அதுக்கு கூட ரொம்ப கஷ்டம் ஆனா அந்நிய நாட்டு கப்பலுக்கு மட்டும் மீன்பிடிக்க கடலில் வர்ற நேரத்தில் எதுவுமே கிடையாது ஏன் மீனவனுக்கு சொந்தமான கடலுக்கு உங்களுக்கு இவ்வளவு நீங்க இதெல்லாம் போடுறதா அடுத்தவங்க மீன் பிடிக்க எப்படி நீங்க கொடுக்கலாம் இதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வர சட்டமா குறிப்பாக மீனவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இந்த கடற்படை நல்லா அதை சொல்லுங்க நீங்க கடலிலே மீனவர்கள் மீன் பிடிக்க மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இலங்கை கடற்படை என்பது இ தமிழக மீனவர்களே ஒரு இன அடிப்படையிலே வந்து தமிழ் இனம் என்ற அடிப்படையிலே அவர்கள் வந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் இலங்கையிலே தனிநாடு கேட்டு போராடக்கூடிய போராளிகளுக்கு இருந்து செல்லக்கூடிய மீனவர்கள் உதவி செய்வாங்க அதனால இவங்களை தடுத்து நிறுத்தணும் என்ற ஒரு பார்வை இலங்கை கடற்படைகிட்ட இருக்கு அதன் அடிப்படையிலே சொல்லன்னா துயரங்களை இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது சரி இப்போ நம்முடைய கடற்படை என்ன பண்ணிட்டு இருக்கு ஏன் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருக்கிறது ஒரு அரசு மற்றொரு அரசோடு பேசி தூக்கு தண்டனை கைதியை மீட்டு வந்த பெருமை நரேந்திர மோடியை தான் சாரும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதுதான் ஒரு முன் உதாரணமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி மீனவர்களுக்காக போராடும் மீனவர்கள் துயரை தீர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை காங்கிரஸ் கட்சி ஆளும்போது கூட கைது பண்ணாலும் நம்ம போட்டுகளை கூட போட்டோட மக்கள் திரும்பி வந்தாங்க இன்னைக்கு மக்கள் மட்டும்தான் வராங்க போட்டு வர மாட்டாங்க இப்போ இவங்க கடல் தமிழக மாநாட்டில் மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனி இலாக அமைக்கிறேன்னாங்க இன்னும் வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு ஏன் அமைக்கல நாங்க யாரு எங்களோட குறைய நாங்க யாரு கிட்ட சொல்ல முடியும் எங்களுக்கு ஒரு அமைச்சர் வேணும் இல்ல எங்க அமைச்சர் இல்லாம நாங்க யாரு சார் சொல்ல முடியும் அதாவது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற தோட்டத்துல போய் நம்மளால பாவ பறிக்க முடியுமா முடியாது இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் போய் வேற மாவட்டத்தில் மீன் பிடிக்க முடியுமா முடியாது அப்ப நாம வந்து இன்னொரு நாட்டில் போய் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறோம்னு சொல்றோம் அப்படிங்கிற போது அப்ப இரு நாட்டு பிரச்சனை இது அது சுமூகமாக தான் பேசி தீர்க்க முடியும் தொடங்கும் போது சொன்னாங்க அடுத்த இடத்துல போய் கீரை பறிக்க முடியாதுன்ட்டு நாங்கள் பேசுறது வந்து மண்ணோட சார்ந்து பேசலை காத்துலேயும் நீர்லையும் எந்த பக்கம் போகிறோன்றதுனால தெரியாமல் எங்களை நாங்கள் நம்பிட்டு உள்ளே போகிறோம் சரிங்களா நீங்கள் ஒரு தோட்டம் போடுவீங்க இவ்வளோ தூரம் எல்லாம் இருக்குது ஓகே அது அவங்களுடையதுன்னு எங்களால் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாம் தண்ணி போகக்கூடாதுன்னு ஆனால் தண்ணிக்கும் காத்துக்க எல்லை இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இந்திய கடற்படை என்ன என்னுடைய கேள்வி அதாவது இலங்கை கடற்படை எல்லையை தாண்டி வராங்கன்னு கைது பண்ணுறாங்க எல்லையை தாண்டும் போத நம்ம இந்திய கடற்படை நம்ம ஆளுங்களே கைது பண்ணான்னா ஏன் அவங்க பண்ணலை ஏன் அவங்க தடுக்கலை அவங்க என்ன செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க அப்போ இவங்க எதுவுமே செய்யாமல் இந்த தமிழ் மக்கள் தமிழ் இனத்தை அழிக்கிற வேலையாக தான் அவங்க நினைக்கிறாங்க மீனவர்கள்னு அவங்க பார்க்கலை மீன் பிடிக்கிறவங்க தமிழர்கள் அதனால தான் அவங்களுக்காக அந்த மீனவர்களை இலங்கை இராணுவம் கைது பண்ணுது இலங்கை கடற்படை கைது பண்ணுது அப்போ இந்த கடற்படை எல்லையில் என்ன பண்ணுது இன்றைக்கு உள்ள அரசாங்கம் வந்து அறநூறு மீனவர்களை மீட்டு வந்திருக்கிறது எண்பத்தஞ்சு விசைப்படுகளை மீட்டு வந்திருக்கிறது சிறுக சிறு சிறுக மீனவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து கொண்டு தான் இருக்கிறது சரி மீனவர்களுக்கு தடை சட்டம் போடுறாங்க தடை சட்டம் போடுறது வந்து போடுறவங்க வந்து மீனவங்க தானா ஏன்னா கடல் அலையில் அவங்க வந்தவங்களா கடல் அலையில் வந்து காற்றடிக்கிறத பார்த்தவங்களா இல்லை கடல் அலையில் போய் துடுப்பிட்டு தொலைந்தவங்களா எப்படிப்பட்டவங்க தான் சார் அந்த அது மீனவர்களுக்கு தடை சட்டம் கொண்டு வரது தடை சட்டம் போடுறது அவன் வந்து மீனவனாக இருக்கணும் அவனுக்கு தான் தெரியும் கடலில் படுற அவதி வந்து அவனுக்கு தான் தெரியும் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் மீனவருக்கு தான் தெரியும் மீனவை இல்லாத எங்கே இருக்கக்கூடிய ஒருத்தங்க கடலில் காலு கூட நினைக்க தெரியாது அவங்க வந்து தடை சட்டம் கொண்டு வரதா எப்படிதான் தடை தடை சட்டம் கொண்டு வரது ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போறோம்னா அந்த எல்லையில போட்டிருக்கோம் கடலூர் இத்தனை கிலோமீட்டர் திண்டிவன இத்தனை கிலோமீட்டர் அது படித்தவனே மிஸ் ஆகி வேற பைபாஸ் ரூட்ல போய் இடம் தெரியாத போயிடுறான் எங்களுக்கு ஏற்கனவே அறிவு கம்மி நாங்கள் எப்படி எல்லை தாண்டி தான் போக முடியும்

ஏன் இந்தியா இந்தியா பண்ணக்கூடாது ஒரு போட்டுக்கு ஒவ்வொரு போட்டுக்கும் இந்த டெக்னாலஜி கொண்டு வரலாமே இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி இது வந்து எல்லாத்தோடய மொபைல் ஃபோன்லேயும் இருக்குது சிம்பிளான ஃபோனில் இருக்கிறது வந்து இன்னும் போட்டுக்கு வரல உண்மையாகவே இலங்கை நான் ராமேஸ்வரம் போனப்போ சந்தித்த ஒரு நிகழ்வு தன்னுடைய கணவன் போனால் தன்னுடைய மனைவி சொல்வாங்க என்னுடைய கணவன் போயிருக்கிறாரு கண்டிப்பாக தொழில் முடிஞ்சு வந்தால் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக எல்லா வாழ்வை அமைச்சுக்க என்றைக்கு கொண்டு வருவாங்க நினைவாங்க சகோதரன் போனால் தாய் தந்தை சொல்வாங்க என்னுடைய பிள்ளை போயிருக்கிறான் தொழில் முடிஞ்சு வந்தவுடனே உன்னுடைய கடனை இன்னைக்கு அடைச்சல் ஆண்டு இருப்பாங்க இவ்வளவு கற்பனைகளையும் கனவுகளிலும் சுமந்துதான் ஆழ்கடலில் மீன்பிடிக்க எங்கள் சகோதரிகளை கணவன் மாறி அனுப்புறோம் ஆனால் அங்கிருந்து வரும்போது உயிரற்ற உடலும் நொறுக்கப்பட்ட உடலும் குண்டு தொலைக்கப்பட்ட உடலும் தான் எங்களுடைய குடும்பத்துக்கு பரிசாக கிடைக்குது இப்படிப்பட்ட நேரத்துல எப்படி மீனவன் அந்த கடலையை நம்பி நாங்க எங்களுடைய ஜென்ரேஷனை இந்த கடலுக்கு நாங்கள் மீன்பிடிக்க அனுப்ப முடியும் சொல்லி நீங்க சொல்லுங்க கட்சியை அடிப்படையை வச்சு தயவு செய்து பேசாதீங்க பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக மட்டும் பேசுங்க